ஹலோ, கொடைகார கொடைய மடக்கியா? யார், என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கம். வணக்கம் சொன்னது போதும், முதல்ல கொடைய மடக்கியா? நாம கொடை பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க, இந்த ஊர்ல வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்க மாட்டீங்களா? அட, யார் யா நீ பார்த்தா படிச்ச ஆள் மாதிரி இருக்கிற? கொடைய கண்டா மாடு மிரளன்னு கூட தெரியாம இருக்கிறியே. நான் முன்னாடி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ ரெண்டு கையில ரெண்டு கொடைய பிடிச்சிக்கிட்டு வா. எங்க வண்டிக்காரர, இங்க இருந்து இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்களா? அடட, நீங்க எங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற புதுவாதியாரா? இத முதல்ல சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா பேசியிருப்பேன்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? சரி சரி, பெட்டியை கொடுத்துட்டு வண்டியில ஏறிக்கங்க. வண்டி ஏற்கனவே பாரமா தான் இருக்கு, இதுல நான் வேற எதுக்கு? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெட்டியை வேணா தரேன், வச்சுக்கோங்க, பேசிக்கிட்டே நடக்கலாம். உங்க வார்த்தையில மரியாதையும் இருக்கு, அன்பும் இருக்கு, வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் படிச்சவரு படிச்சவரு தான், அதுவும் வாத்தியாருக்கு படிச்சவராச்சே. எவ்வளவு பக்குவமா சொல்லிட்டீங்க, வண்டிக்கும் பாரம் யாரு கூடாது, வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு. வாத்தியாரு வாத்தியாரு தான். சரி, அதை விடுங்க. வண்டி நிறைய அரிசி மூட்டை எடுத்துட்டு போறீங்களே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணங்களா? அட, நீங்க ஒண்ணு வாத்தியாரு, இத்தனை அரிசி மூட்டையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு? அதோ தெரியுது பாருங்க, பெரிய வீடு. பெரிய வீடுன்னா அதுதான் பெரிய வீடு. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு சாகு கிடக்குறாரு. அவர் செத்து போயிட்டாருன்னா அவரை பாக்குறதுக்கு சுத்துப்பட்டு ஜனங்கள்லாம் வருவாங்க இல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆக்கி போடத்தான் இந்த ஏற்பாடு. சாவுக்கு வர்றவங்களுக்கு கூட சமைச்சு போடுறீங்களா? சாவுக்கு வர்றவங்க கூட பசியோட போக கூடாதுன்றதுதான் அவங்க குடும்ப வழக்கம். அப்படியா? அடடா, அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல இந்த மண்ணில சேர்ந்து வாழ முடியலனாலும் அவரை பாக்குற கொடுப்பனையாவது கிடைச்சிருக்குதே. வாங்க, முதல்ல அவரை பாக்கலாம். ஏங்க, செத்து போனதுக்கு அப்புறம் விருந்து போடுறதுக்கெல்லாம் தயாராயிட்டீங்க, ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பார்ல? நல்லா சொன்னீங்க, பார்க்காமலா இருப்போம். உள்ளூர் டாக்டருங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்தும் டாக்டருங்க வந்து பார்த்தாச்சு. எல்லாரும் சொன்ன ஒரே பதிலு, ரெண்டு நாளைக்கு மேல அவரை எந்த சக்தியாலையும் காப்பாத்த முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு போயே 10 நாள் ஆகுது வாத்தியார் ஐயா. அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல, அவர் மனசுல நிறைவேறாத ஆசை என்ன இருக்குதோ அதை புரிஞ்சுக்காம இப்படி ஊரே கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? வாத்தியார் ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, இவங்கள பாதி பேரு அவரு கூட பிறந்தவங்களுக்கு இந்த புள்ள குட்டிங்க, பேர புள்ளைங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவங்களோட புள்ள குட்டிங்க எல்லாம் இருக்காங்க, இவரோட புள்ள குட்டிங்கிட்ட யாரையுமே காணுமே. ஏன், அவர் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வரியில சொல்லிட முடியாது, அது ஒரு பெரிய சரித்திரம்.
எனக்கு அப்புறம் இந்த ஊரை கட்டி காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஆமா மச்சானுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கய்யா. பெரிய வீட்டுல சேர்ந்து சமஞ்சாச்சி சேதி கேட்டு சன கூட்டம் திரண்டாச்சி. தாய் மாமே சீரு மலை போல் குவிஞ்சாச்சி. நீ வாழ்க மின்னது மின்னது பொன்னிலா மஞ்சள்.
பாடுற திருவிழா கூட்டம் மாதிரி, அரண்மனைக்குள்ள தாமரை பூத்த மாதிரி என் அக்கா பொண்ணு முகத்தை பாடுறா. நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா இவ தாண்டா நம்ம வீட்டு மகாலட்சுமி. படிடா படிடான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். படிச்சியாடா முட்டா பையல. சந்தியா, யாரு? அப்பா கோயிலுக்கு போயிருக்கா? செத்தருங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, உங்களை நிக்க வச்சு நான் படி போக பார்த்தனே. ஒரு நிமிஷம் இருங்க. செத்த உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன வலிக்குதா? இல்ல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இத அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன சந்தியா யோசிக்கிற? உள்ள உனக்கு பொருத்தமான ட்ரெஸ் தான் இருக்கு, வாங்கிக்க. என்னடா இது, நீங்க போய் என்ன தேடி வந்திருக்கீங்களே? கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் தானே யோசிக்கிறேன். பரவாயில்ல, பரிசும் பாராட்டும் நம்மளை தேடி வரதுதான் பெருமை, வாங்கிக்க. நீத்து நீ பாடினதை கேட்டு அம்மா அசந்தே போயிட்டாங்க. சரஸ்வதியை நேரில் வந்து வாழ்த்தின மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நேத்து வந்திருந்த உங்க கண்ணெல்லாம் உன் மேலதான். அநேகமா உனக்கு திருஷ்டிப்பட்டு போயிருக்கோன்னு கூட அம்மா சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாரு, வாங்கிக்க. அப்படியே சொல்ற பாரு கவிதா. என்னமா சந்தியா வந்திருக்காமா? அதை எடுத்துட்டு வா. சரிமா. இத வாங்கிக்கமா. இது எதுக்குமா? என்னமா இப்படி கேக்குற? நேத்திக்கே உனக்கு குடுக்கலான்னு நினைச்சேன். வந்தவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தல, அதான் இப்ப கூப்பிட்டு அனுப்புனேன். வாங்கிக்க. அம்மா உனக்கு குடுத்துட்டு வர சொன்னாங்க. சந்தோஷத்துல மெய் மறந்துட்டியா? இல்லமா, அது வந்து என்ன, அது வந்து இது வந்து பெரியவங்க குடுக்கறத மறுக்காம வாங்கிக்கணும், அதுதான் மரியாதை. வாங்கிக்கமா. சந்தியா, நீ இவ்வளவு அழகா பாடுறியே, கவிதாவுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் பாட்டு கத்து கொடுமா. சரிமா. சந்தியா, புதுசா இருக்கட்டுமே நினைச்ச அப்படியே பெட்டிக்குள்ள வச்சுக்காம கட்டிக்கோ. மனசுல உங்களை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன், என்ன ஏமாத்திட்டே.
ஊரே உங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நீங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அது பொய்யனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த மரியாதை நன்னா பாருங்க. இந்த ட்ரெஸ் தான் உங்க அம்மா நேக்கு கொடுத்தது. உண்மையை சொல்லலான்னு தான் தோணுது. சொல்லியிருந்தா உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமே தான் மறைச்சிட்டேன். உங்க அம்மா ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவ வயசுல பெரியவா. நீங்க கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு இனிமே இப்படி நடந்துக்காது. மத்தவளுக்கு தெரிஞ்சா என்னதான் தப்பா நினைப்பா? இது கூட தெரியாம இருக்கே. குனிஞ்சு வா மாமா. மாமா கால்ல இருந்து கண்டத தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு தொட்டான். வாய மூடாம தின்னுகிட்டே வந்தா சோசியல் அண்ணாமலை நீங்க தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்குள்ள மறந்துட்டு பத்தியாலா? ஒரு 6 மாசம் முன்னால ஒரு பொண்ணோட சாதகத்தை ஓன்ட்டு கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமா. இல்ல நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் குழந்தை பிடிச்சால ஏன் உன்னை வாழ்க்கையை மறக்க முடியுமா? 6 மாசம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? தாயும் சேயும் நல்லா தான் இருக்காங்க. அவளை கெட்டவனை பார்த்துதான் ஊரே சிரிக்கி. சரி அதை விடுங்க. இவர் யாரு? இவன் எங்க அக்கா பையன். வயசு 35 ஆச்சு. இன்னும் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்க மிளகு. அடாடா என்ன பாரு, சாதகம் கையிலே இருக்கு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லலாம். அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி ஒரு ரெண்டா கழிச்சு வாங்க பாத்துருவோம். தாங்காது. சரி சரி அவசரப்படாதீங்க. 2 சந்திரமானும் மாப்பிள்ள முகத்துல கல்யாண கால தாண்டவ மாடுது. ஆடாது சாதாரண ஆடா. சோசியர் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சோசியர் ஏதா இருந்தாலும் கரெக்டா பாத்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு பாக்குற பொண்ணெல்லாம் ஒண்ணு கல்யாணம் ஆனவளா இருக்காளுவ, இல்லன்னா அடுத்தவன் காதலியா இருக்காளுவ. இந்த ரெண்டும் இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கும்? சீக்கிரமா பாத்து சொல்லுங்க. மாப்பிள மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? காலேஜ். ஓ காலேஜா? காலேஜ்ல படிக்கலாம் தான் போனேன். காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கணுமா? அத தப்பு தெரியுமா? கேட்டதை உங்ககிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது. தன்னோட 1 வயசு மூத்த பொண்ணாதான் அமையும். அதனால 36 வயசு பொண்ணாதான் நீங்க பாக்கணும். 36 வயசு பிள்ளைகள் பஞ்சம். அது நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இவனுக்கு கேட்டுச்சிருக்கேன். அப்புறம் ஜாதகம் பாத்தீங்க? ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு போக மாட்டீங்களா? பாத்தாடா மறந்தே போயிட்டேன். ஒரு 5 ரூபா கொடு. மாமா நீ கொண்டு வரலையா? நீ சோசி மாத்துக்கு இந்த நாத்த முச்ச துட்டு வச்சுக்கணுங்க. புத்தி சொன்ன விதம் பிடித்திருக்கிறது. அதற்காகவே தப்பு பண்ண தோன்றுகிறது. புரிஞ்சுட்டேப்பா. Thank you.
சுத்தமான தேன் சந்தியா, உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கேன்? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? திருப்பி வாங்குறதுக்காக நான் இதை கொடுக்கல. தங்கத்துல செயின் கொடுத்தா மனசுல இடம் கொடுத்துருவேன் நினைச்சேலா? இதே கடைசியா வச்சுக்கோங்க. சந்தியா இல்ல சந்தியா, அதெல்லாம் தப்புதான், எல்லாத்தையும் மறந்துருவோம். இந்த இதை வச்சுக்க, நல்லா இருக்குல்ல? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஏதாவது கொடுத்து கொடுத்து தொந்தரவு பண்றேன்? அதான் சந்தியா, எனக்கும் புரியல. அடிக்கடி உன்னை பாக்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சந்தியா போய் சொல்லல, நான் போற சந்தியா. ஏதோ நான் சந்தோஷமா எடுத்துட்டதா நினைக்காதே. விக்ரகம் அனாதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேன் தவிர நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா சந்தியா மனசுக்குள்ள நான் நுழையணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். Thank you.
கையெல்லாம்
கை கழுவுப்பா. கை சுத்தமா தான் இருக்கு, முதல்ல சாப்பாடு போடுக்கா. அப்பா சொல்லும் போது கஷ்டமா இருந்தது இல்ல, இப்ப மாமா சாப்பிடுவாரு பாருங்க. தட்ட தவறு எதுவுமே மிச்சம் இருக்காது. அப்படி சாப்பிட்டதுனாலதான் மாமா உடம்பு வயிறம் பாஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல மாமா அட சும்மா இருக்கு மாப்பிள, அந்த காலத்துல வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்கே ஒரு கடை வெட்டுவோம், இப்ப எங்க விருந்தாளிங்க வந்தாவே கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு. காலம் மாறி போச்சு மாப்பிள. அப்படிலாம் நினைச்சு கொஞ்சமா சாப்பிடாதீங்க மச்சான், நம்ம வீட்டு கடை நல்லா இருக்க ஒரு கட்டு கட்டுங்க. சரிங்க மச்சான், நல்லா சாப்பிடுப்பா. போடுக்கா போடு, என்ன உங்க மாமா என்ன திட்டுவாரு. சரிக்கா. ஐயா கணக்கு, ஐயா கண்ணு குட்டி அவுத்துக்கிட்டு உள்ளகுல வந்து போச்சா? என்னையா சொல்றீங்க? வெத்தலை தட்டுல ஒண்ணையும் காணமே, அதான் கேட்டேன். வெத்தலையை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க. என்னங்க மச்சான் உட்கார்றது தானே? பரவாயில்லை மச்சான். அட பரவாயில்ல உட்காருங்க. என்னைக்கு மச்சான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிருக்கேன்? இவளுக்கு தம்பினால காதல் நடந்துச்சு இல்ல, அதுக்காக மரியாதை கொடுக்கணும்ல, உட்காரு. சரி மச்சான். சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா மச்சான்? ஆமா மச்சான், பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லிருக்கேன்? இல்ல நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன கேட்டு போறீங்க மச்சான்? நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். பிறந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் மறந்துட்டு பணத்துக்காக போயிட்டானாக்கும். நான் அப்படி சொல்ல வரல மச்சான், அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்ம உறவுக்கார பொண்ணு தான் வேணுங்கிறான் மச்சான். அட்ரா சக்க, அவ்வளவு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நம்ம ஊரில் எங்கயா இருக்கு? அக்கா பொண்ணு கவிதாவை விட்டா வேற யாருக்கு இருக்கும்? நான் கேட்டதுக்கு மச்சா எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. ஏயா உன் வீட்டிலேயே சிங்க மாதிரி மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிற உனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதும் வெக்கங்க சிரிப்பா பாரு, முதல்ல போய் மோச கழிட்டு வாடி. ஏயா உன் வீட்டுல பொண்ணு எடுத்து நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? பதிலுக்கு என் பொண்ணு உன் வீட்டுல வாழணுமா இல்லையா? மாமா ஒரு டாக்டரை உருவாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? ஆனா படிச்சு முடிச்ச உடனே பணத்துக்காக நம்ம நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல மாமா. நானும் என் தம்பியை எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியும்ல, நாங்க விவசாயம் பாக்கல, எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வக்கீலாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நாட்டை மதிக்கணும், நம்ம விவசாயத்தை நேசிக்கணும், அதான் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு வயிறு அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு பக்குவப்படட்டும், நானே வந்து சொல்றேன், போய் பொழப்ப பாரியா. யோ கணக்கு ஐயா, நாளைக்கு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த கணக்கு பாத்தியா? இல்லைங்க. போய் பாரியா. சரிங்க. அறிவு கேட்டவன், வேர்வை காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கணும்னாலும் பரவாயில்லையா, ஆனா வேலைக்காரன் கேட்கறதுக்குள்ள கொடுத்துடணும். இதோ எப்படி பாத்துறையா? மனுஷருங்க மச்சான், இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா போனா இதை விட பெரிய இடத்துக்கு தான் போகணும், இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா பெரிய இடத்துல இருந்தா வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களை விட பெரிய இடம் இல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தேன். பெரிய இடம்ங்கிறது நில பலத்திலயும் பண பலத்திலயும் இல்லையா, குடும்ப கௌரவத்திலயும் சொந்த பந்தங்களை மதிக்கிறதுலயும் இருக்கு. படிச்சவன் தான் ஏதோ வெளிநாட்டு முகத்துல ஓடி போயிடுறான், நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறது நாம தானே. என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உன் வீட்டு வாசல்ல என் பொண்ணு கோலம் போடுறது தெரியணும், ஐயா அதை பார்க்கறதுல தான் சந்தோஷம். அவரு தான் ஏதோ தெரியாம வார்த்தை விட்டாருன்னா உனக்கேக்கிட்டு புத்தி போச்சு. வெளிநாட்டு மாப்பிள்ள என்ன சுகுசான வாழ்க்கை நினைச்சியோ? சரி இல்ல பிறந்த வீட்டு பாசம் தான் செத்து போச்சா? பெரிய வீட்டுக்காரருக்கு மாமாவுக்கு நெஞ்சு வலியாண்டா? பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா? டாக்டர் பயமா டாக்டர், ஏதோ ஆத்திரத்துல சத்தம் போட்டு அதனால வந்த நெஞ்சு வலிதான், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்பா இப்ப எப்படி பாருங்க, ரொம்ப படமா போச்சு.
நான் கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு. அது ஒண்ணு இல்ல. பயப்படற மாதிரி ஒண்ணு இல்ல. அழகா ஒண்ணு இல்ல. அப்பா ஒண்ணு இல்ல. சத்தம் போடாதீங்க. பாத்தியா மச்சா, எனக்கு நெஞ்சு வலின்னதும் ஊரே திரண்டு வந்திருக்கு பாரு. சொந்தம்னா இதுதாயா சொந்தம், பாசம்னா இதுதாயா பாசம், உறவுன்னா இப்படித்தாயா இருக்கணும். இளங்கோ இருக்கிறதுலயே பெரிய கடவா வெட்டி எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்கப்பா. அக்கா மச்சானுக்கு திருஷ்டி பட்டு போச்சு, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். குழந்தை நம்ம குருக்கள்கிட்ட சொல்லியே பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுப்பா. சரிங்கம்மா. கஜானனம் பூத்த கணா கணா கணாதி சேவிதம். கவித சம்போ பலசார பச்சிதம். யோ குருக்கள், என்னைய அபசகன மாட்டோம். மன்னிச்சுக்கோங்க, ஒப்பனா இருக்க உடம்பு சரியில்லை. கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கபித சம்பு பலசார பக்ஷதம் உமாஷித சோகா விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சந்தியா இங்க வாமா. நீ வரலன்னா எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மனசுல தேன வார்த்தை. பரவாயில்லம்மா. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. பெரியவா என்ன கோவிச்சுக்க கூடாது. பரவாயில்ல விடுங்க குருக்கள், உங்க பொண்ணு நல்லா மந்திரம் சொன்னா என் ஆசீர்வாதம் எப்பவும் அவளுக்கு இருக்கும். வாங்க மச்சான் போலாம். பாத்துப்பா. ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு. யாரு தம்பி? தம்பி தம்பி, உங்களை பார்க்க நிறைய பேர் கார்ல வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் அப்பா பாக்க வந்திருக்கீங்க. ஆமாங்க தம்பி. ஆமாங்க தம்பி, அண்ணனுக்கு இந்த தடவை கட்சியில இருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க உங்களோட வயசுல சின்னவரா இருக்காரு, அவரை போய் அண்ணன் சொல்றீங்க? இதெல்லாம் அரசியல் சகஜம் தம்பி, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயா சொல்லுக்கு ஊரே கட்டுப்படும் சொன்னாங்க. ஐயா ஒரு வாரத்தை சொன்னா அம்புட்டு ஓட்டும் அண்ணனுக்கே ஒழுங்குற நம்பிக்கையில பாக்க வந்தோம். அப்பா ஊருக்கு போயிருக்காருங்களே. அப்படிங்களா? அப்பா எப்ப வருவாருங்க? எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் நினைக்கிறேன். ஐயாவுக்கு பிற்பாடு எல்லாமே நீங்க தானுங்களே. ஐயா வேற நீங்க வேறயா. அண்ணனை மட்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா அண்ணன் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வாரு, அதுக்கு நான் கேரண்டி. தலைவர் ரொம்ப நல்லவர், கண்டிப்பா செய்வாருங்க. பாரதி புகழந்தி இங்க வாங்கப்பா. எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க. ஐயா சாப்பிட சொல்லிட்டாருல, ஐயா ஆதரவு நமக்கு தான், நம்ம ஜெயிச்சிருவாங்க, சந்தோஷமா சாப்பிடலாம். தெரியாம சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டு உங்கள் பேர் ஆதரவை எதிர்பார்த்து வந்தோம், பெரும் விருந்தே கொடுத்து விட்டீர்கள். இதிலிருந்து அண்ணன் வெற்றி உறுதியாகி விட்டது. மன்னிக்க வேண்டும் ஐயா, இது உங்கள் அரசியல் மேடை அல்ல, எங்கள் ஐயா வீடு, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஐயா கணக்கு பிள்ளையா, ரொம்ப தமாஷா பேசுறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே இருக்கு. நன்றி. அப்பாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க,
எல்லாரும் சாப்பிடாம போக கூடாதுன்னு முதல்ல சாப்பிட வச்சேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்கதான். அத்தனை பேரையும் ஓட்டு போட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னாருக்குதான் ஓட்டு போடணுங்கறத நான் சொல்ல மாட்டேன். என்ன பாருது, நான் சொல்றது சரிதானே? ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல தான் விருப்பத்துக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் சுதந்திரம் இருக்க போகுது? தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும், அவங்க சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். என்னன்ன சாப்பாடு போட்டு கண்ணத்துல அடிச்ச மாதிரி பேசுறாரு, உங்களுக்கு கோபம் வரலையா? அட போய போற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு வரவேற்பு கொடுக்கறாங்க, ஆம்பளைங்க தண்ணி அடிக்க காசு வாங்கிட்டு எனக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யறாங்கன்னா என்ன எதிர்த்து நிக்கிறவனுக்கு அதே தான் செய்யறாங்க. இதெல்லாம் பாக்கும்போது தம்பி ஒருத்தர் தான் உள்ளத உள்ளபடி சொல்றாரு. தம்பி உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க, ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னா ஐயா கிட்ட சொல்லி நம்ம பண்ணையில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி நல்ல உணவே இருந்துட்டு போயிடுறேன். மனசை வாங்கிட்டு இருப்போம். உங்களை மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறீங்களா? சொல்லுங்க தம்பி, கேக்குறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கங்க. அதையும் மீறி சுட்டி காட்டிட்டாங்கன்னா அதை உடனே சரி பண்ணிடுங்க. நானும் நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். நீங்க நல்லவரா இருங்க, வேண்டாம் சொல்லல, அதுக்காக பெரியவர்கிட்ட வேலைக்கு சேரன்னு சொன்னதுல அரசியல் நாகரிகமே செத்து போயிருச்சுன்னு. அட போயா, 15 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு எதிராக ஓட்டு கட்டுக்கிட்டு இப்ப ஏன் கூட சேர்ந்துட்ட? உன் பேச்செல்லாம் கேட்டேன்னா அவ்வளவுதான். அண்ணா அரசியலுக்கு புதுசு இல்ல, அரசியல் சுகத்தை அனுபவிச்சாருன்னா நமக்கே கத்து கொடுப்பாரு. அட போங்கயா, நீங்களும் உங்க அரசியலும். அரசியல் எனக்கு ஒத்து வரான்னு சொன்னா கேட்டீங்களா? வாங்க போலாம். என்னமா என்ன காட்டுக்குள்ள கூப்பிட்டு சுத்திட்டு இருக்க? ஆமா, நீ படிச்ச படிப்புக்கு உன்னை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டு போ. ஏய் சுவாசியாரம் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாட்டிட்டுல. என்னமாமா சொல்ற? ஏய் அங்க பாரு. ஏயா, கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? உங்களை சும்மா விட கூடாது. டேய் தம்பி, அப்பா கூப்பிடுறான். சத்தம் போட்டு கொன்னுடுவேன். நீ என்ன கத்துனாலும் யாரும் இங்க வரப்போறது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கல்லு. இந்த குளத்துல யாராவது என்ன பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பா? பரவாயில்ல, என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவஸ்தப்பட முடியல. வெளியே சொல்லாம இருந்தா பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. அது பரவாயில்லையா? சரி, இப்ப என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க. இங்க பாரு, காதல பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அனுபவம் இல்லாத விஷயத்தை பத்தி அபிப்ராயம் கேட்டா என்ன சொல்ல முடியும்? இல்ல சந்தியா, காதல பத்தி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் ஒரு அபிப்ராயம் இருக்கும். இல்லன்னு சொன்னா அது போய்தான். சரி, போயாவே இருக்கட்டும். இப்படி சொல்லிட்டு போனா எப்படி சந்தியா? என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா உயிர் நினைக்கிறேன். அந்த உயிர் நீதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எங்க இருக்குன்னு கேட்டா
ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இங்க இருக்குன்னு கை வச்சு காட்டுவான். ஆனா மனசு இங்க இருக்குன்னு கேட்டா சைக்காலஜி படிச்சவளுக்கு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? தாகத்தோட இருக்கிறவா மனசு தண்ணி மேல இருக்கும், பசியோட இருக்கிறவா மனசு சாப்பாட்டு மேல இருக்கும், வெயில்ல வாடுறவ மனசு நிழல் மேல இருக்கும், குளிர்ல நடுங்குறவ மனசு நெருப்பு மேல இருக்கும். ஆனா என் மனசு இங்க இருக்கு தெரியுமா? நிஜமாய் 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 கால்கள் மண்ணில் இல்லை, அடை இதுதான் 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 காதல் தேச எல்லை. நிலவிலிருந்து நிலத்தை பார்த்தேன் நீதான் தெரிந்தாய், என் உயிருக்கான உருவம் வரைந்தேன் நீதான் பிறந்தாய். பூக்கள் போதுமா நம் காதல் நெஞ்சின் உணர்வை சொல்ல நாட்கள் போதுமா? காதல் மீன்கள் நீச்சல் அடிக்க கடலும் போதுமா? நம் காதல் இரவை வெளிச்சமாக்க நிலவும் போதுமா? நிஜமாய் கால்கள் மண்ணில் இல்லை, அடை இதுதான் 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 காதல் தேச எல்லை. போதுமா புன்னழகை காண இரண்டு இரண்டு விழிகள் போதுமா? உறவை கூட்ட நான்கு நான்கு இதழ்கள் போதுமா? அந்த இதழும் இந்த உயிரே இந்த உடம்பு போதுமா? பாசம் எல்லாம் பதுக்கி வைக்க இதயம் போதுமா? நம் முத்த கணக்கு எண்ணி சொல்ல விரல்கள் போதுமா? என்ன பேச்சே காணும்? நீ மனசு விட்டு பேச மாட்டியான்னு மனசுக்குள்ளேயே எங்க இருக்க? இப்பதானே நீ பேச ஆரம்பிச்சிருக்க, நிறைய பேசு.
கேட்டுக்கிட்டே இருக்க. இனிமே மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். என் நினைப்பு வரும்போதெல்லாம் தைரியமா பேசலாம். இங்க பாருடி பொம்பளைங்க குளிக்கிறது எப்படி நின்னு பாக்குறாங்க. எனக்கு ஒரு யோசனை, 36 வயசு பொண்ணு சொன்னா 18 வயசுல ரெண்டு பொண்ணு கட்டிட்டா இவ்வளவு அறிவுறுக்கு எங்க இருந்து வந்தது? இப்பதான் கொஞ்சம் மருமகன்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. முடியும் உனக்கு பிடிக்கலன்னா விடாதா. ஏமா 18 உங்கள யாருக்காவது என்ன பிடிச்சிருக்கா? கொஞ்சம் இங்க வாங்க. ஆஹா, பிடிச்சிருக்கோல இருக்கு. இதுக்குன்னே அலையறானுங்க. இனிமே பொம்பளைங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. அதுங்களுக்கு எங்கடி இருக்கு தலை? எதுக்கு இப்ப என் பின்னாடியே வர? இது வரைக்கும் நீ எனக்கு பொண்ணு பார்த்ததெல்லாம் போதும். இனிமே உன் வழிய நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு. என்ன தைரியம் தான் என்ன மதிக்காம பேசுவான். ஏடா எழுதி வச்சுக்கோல, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் காடா. பக்கத்து வீட்டு அக்காவோட மொணல சத்தமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மொணல சத்தம் அதிகமா இருக்கும். என்னவா இருக்கும்னு நைசா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா, பாவண்டி அந்த அக்கா தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. அத பாத்துட்டு வந்து படுத்தா எப்படி தூக்கம் வரும்? உனக்கு அறிவே இல்லடி, ஜன்னல் வழியா எட்டி பாக்குறதே தப்பு. அத பொன் வெக்கம் இல்லாம சொல்றியே பகவானே. இதுக்கு ஏண்டி சலிச்சுக்கிற? பக்கத்து வீட்டு அக்காக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்தமா, மூச்சு விட முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க. இத சொல்ல வந்தா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? குடும்பம் நடத்ததா வேற இருக்கு. என்ன போறேன் இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது திருட மாதிரி எழுத்துட்டு வரேனே, உனக்கு ரொம்ப துணிச்சல் தான். நீ தானே சொன்ன எப்பெல்லாம் என் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் பேசலாம்னு. இப்போ நினைப்பு வந்துருச்சு. சரி பேசியாச்சா, போலாம். முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான். உனக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்தை பத்தி தெரியுமா? போங்க. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஏய், சில குழந்தைங்க பாக்குறதுக்கு அப்படியே அப்பா மாதிரியே இருக்கும், சில குழந்தைங்க அம்மா மாதிரியே இருக்கும். அது எப்படின்னு கேக்குறதுக்குள்ள ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணிக்கிற. குழந்தை பிறக்கறதெல்லாம் பகவானோட செயல். அத போய் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மழுப்பலான பதில் எல்லாம் வேண்டாம். அதனா கேட்டு தெரிஞ்சுக்கோ. வேண்டாம், நீக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. விட்டுடுங்களே. அது எப்படி விட்டுற முடியும்? தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லட்ட? சொல்லுங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டி மேல வைக்கிற பாசத்தை விட பொண்டாட்டி புருஷன் மேல அதிக பாசம் வச்சானா பிறக்க போற குழந்தை அப்பாவை மாதிரியே இருக்கும்.
அதுவே பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட புருஷன் பொண்டாட்டி மேல அதிக பாசம் வச்சிருந்தான்னா பொறுக்க போற புள்ள அம்மா மாதிரியே இருக்கும். புரிஞ்சதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே, உங்க குழந்தை உங்களை மாதிரியே உரிச்சு வச்சிருப்பான். இப்ப எனக்கு ஒரு முத்தம் கூட அதெல்லாம் கிடையாது. முத்தம் கொடுக்க போறியா? முடியாது. கொடுக்க போறியா? முடியாது. உனக்காக யாருக்கு தெரியாம இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கைய நீட்டு போட்டு விடுறேன். என்ன கட்டிக்க போறவர் தான் சொல்லு. வலிக்குது. சத்தம் போடாத. வலிக்குதுயா? என்ன நிறுத்திட்ட? உனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்றியே. நான் வலிக்குதுன்னு சொன்னா நீ விட்டுருவியா? சீக்கிரம் போடியா. பல்ல கடிச்சிட்டு கண்ணை முடிக்கோ. இப்ப தலை குடிஞ்சு என்ன பிரயோஜனம்? கண்ணி பொண்ண கரும்பு தோட்டத்துக்குள்ள தனியா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அட கரும்பம் முடிச்சவன, உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இத கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்றது மனுஷன் மட்டும்தான். மத்ததெல்லாம் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல சேர்ந்துகிட்டு இருக்கு. என்ன மனுஷனா இல்ல மிருகமா? அந்த பொம்பளை சொன்னதை நம்பாதீங்க ஐயா. நாங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. எங்களை நம்புங்க ஐயா. போத நிறுத்துற. பண்ண தப்ப எவன்டா ஒத்துக்கிறான்? ஏம்பல வயசு பையன் தனியா கூப்பிட்டான்னு அது தப்புன்னு தெரிய வேண்டாம். அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா. சுவையா சமைச்சு வச்சிருந்தாலும் நாய் நக்கிட்டு போச்சுன்னா மனுஷ சாப்பிட மாட்டான். தூக்கி குப்பையில தான் போடணும். அது மாதிரிதான் சமைச்ச பொண்ணு வாழ்க்கையும். ஜாகிரதையா இல்ல குப்பை தான். பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா பெத்தவங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கண்ணி கழியாம ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கணுமேங்கிற கவலைதான். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்க ரெண்டு பேருக்கும்? நாங்க அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணலங்கய்யா. ஆமாங்க, பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, பையனும் அப்படிப்பட்ட பையன் இல்ல. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான். சரியா புரிஞ்சுக்காம இந்த அம்மா தான் தப்பா பரப்பி விட்டாங்க. உங்க குடும்பத்தை பத்தியா இந்த சமுதாயத்தை பத்தியா அக்கறைப்படாம ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா சந்திச்சு பேசுறீங்களே, அதுக்கு மேலேயே போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கிறதையோ உனக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்கிறதையோ ரெண்டு பேருமே மறந்துட்டீங்களே. ஐயா சொல்றது சரிதானுங்க. இப்படியே எல்லாரும் நடந்துகிட்டா ஊர் என்னத்துக்கே ஆகும்? இளங்கோ போய் ஒரு படி உப்பு எடுத்துட்டு வாப்பா. இனிமே நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. அதுக்குதான் இந்த தண்டனை. அந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டுப்பா. விடியிற வரைக்கும் ரெண்டு பேரும் உப்பு மேல முட்டி போட்டு நில்லுங்க. உங்களை பார்த்து மத்தவங்களுக்கு புத்தி வரட்டும். உயிர் மானம் போன பின் உயிர் இதற்கு. இனிமே இந்த ஊர்ல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா புத்தி கெட்ட ஜென்மங்க மருந்து குடிச்சு செத்து போயிடுச்சுங்க. இருந்த ஒத்த பிள்ளையும் இப்படி போயிட்டானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு அப்புறம் என் மகன் இளங்கவா இருக்கான்.
மனசு தேத்திக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. அப்பா, ஊரை கூட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அநியாயமா ரெண்டு உயிர் போயிடுச்சு. அவங்க தப்பி பண்ணிருந்தாலும் தனியா கூப்பிட்டு நினைச்சிருக்கலாமேப்பா. பொருளாதாரத்துல நம்மளை விட எந்த நாடு வேணா வசதியா இருக்கலாம், ஆனா கலாச்சாரத்துல நாம தாண்டா வசதி. இதனால எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லடா. ஒழுக்கமும் பண்பாடும் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. சரியா படிக்கிறாங்களா இல்லையா கவனிக்கிறீங்க? என்னப்பா இது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது. நீ உள்ள போமா, உள்ள போங்க. மாமா இங்க யார் சுந்தரவதனம்? அப்பா தான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். அப்பா வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும், அவசரமா பார்த்தே ஆகணும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும், ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்க ஊர்ல மட்டும்தான் எந்த தப்புமே நடக்கல. காரணம் என்னன்னு விசாரிச்சப்பதான் உங்க அப்பா பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. யாருக்குமே ஒரு எதிரி இருப்பாங்க, ஆனா ஊரே ஒட்டுமொத்தமா உங்க அப்பாவை நல்லவர்னு சொல்லும் போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா இந்த கிராமத்துக்கு மட்டும் நல்லவர் இல்ல, அரசாங்கம், அதிகாரிங்க, பொதுமக்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்காரு. தனி மனித ஒழுக்கம் தாங்க நாட்டோட நிம்மதி. எந்த ஒரு மனுஷனுமே தப்பு செய்யாம இருந்துட்டா காவல்துறையே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. எப்பவுமே ஒரு நல்லவரை பாராட்டுறது மூலமா ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை திருத்த முடியும். அந்த அடிப்படையில தான் உங்க அப்பாவை நான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஐயோ, வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், உட்காருங்க. டேய், எனக்கு நேரம் இல்ல, அப்பா இருக்கும்போது இன்னொரு நாளைக்கு வரேன். மட்டுமா இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். இப்ப நான் உங்களுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டேன். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? மரணத்தை யாராலையும் தடுக்க முடியுமா? அது மாதிரி தான் காதலும். வந்துட்ட காதல என்ன பண்ண முடியும்? எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். உங்க தோப்பனார் நினைச்ச உங்களுக்கு பயம் வரலையா? சிங்கத்துக்கு பயந்து எந்த விலங்குமே காட்டை விட்டு போயிடுறது இல்லையே. ஆனா நீங்க சிங்கத்தோட குகைக்குள்ள தானே இருந்து இருக்கேன். மழை பெய்யறப்ப எல்லாருமே கொடைய பிடிச்சிட்டு போறோம், யாராவது இடி தாங்கிய பிடிச்சிட்டு போறோமா? என்ன, நம்ம தலையில இடி விழாதுங்கிற நம்பிக்கை தான். ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க, நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, என் அளவுக்கு எவனாவது உன்னை நேசிக்க முடியுமானதா? நீ யாருக்கு கிடைச்சாலும் அவனுக்கு அது அதிர்ஷ்டம் தான். உனக்கு வனத்து பூச்சி பூங்கல உட்காந்து தேன் குடிக்கிற அழகு இருக்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கும், பூவுக்கும் நோகாது. அதே பூ மேல வேற ஏதாவது உட்காந்தா என்ன ஆகும்? ஒரு ஆணோட வாழ்க்கையில சராசரி பொண்ணுங்க 1000 பேரை சந்திக்க முடியும், ஆனா ஒரே ஒரு லட்சியமான பொண்ணை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு கிடைச்சிருக்க, நம்ம காதல் ஜெயிக்கும், கவலைப்படாத. வா போலாம். இளங்கோ, இந்த வருஷம் நீ விவசாயத்தை பார்த்த எல்லாம் பசுமையா இருக்கு, எனக்கு ரொம்ப திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயா, அங்க பாருங்க, பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி. இப்ப மட்டும் சொல்றீங்கற பொம்பளை குளிக்கிறத பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல? யாரப்பா நீ, புதுசா இருக்க? குருக்கள் மாமாத்துக்கு வந்திருக்கேன். ஓ, குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க, சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பாத்து குளிச்சு ஜாகிரதையா போ. என்ன யாருப்பா இந்த ஆளு, பாக்குறதுக்கு பொம்பளை மாதிரி இருக்கான், அவனை போய் மாப்பிள்ளை கேப்பலன்னு சொல்றீங்க? வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கீங்களே குருக்களே, உங்க சொந்தத்துல ஒரு மாப்பிளைய பாருங்க, என் செலவுலயே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நேத்து தான்ப்பா சொன்னேன், அதுக்குள்ள மாப்பிளை ரெடி பண்ணிட்டாரு. பொண்ணு விஷயத்துல ஒரு கண்ணாதான் இருக்காரு.
பார்த்து நடக்கணும். இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும், கால் நடுங்க கூடாது. மாப்பிளைக்கு போடுமா? மாப்பிள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிளைய பாருங்கோ, எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லனா என் பொண்ண நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது கை நழுவ விட்டுட்டிய? பகவான நினைச்சுண்டு கண்ணத்துல போட்டுக்கோ. சரிப்பா போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது பெரியவா என்ன விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம், பெரியவா மட்டும் இல்லன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்காரு, பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு. அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேனேப்பா. நீ எங்கம்மா போக போற, எங்க கூட தான் இருப்ப. புரியல, ஒத்த புள்ளைய வச்சிருக்கல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனர் எதிர்த்து பேசுறதா நினைக்காதே, இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாமா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றேன், நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா காதல விழுது சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. சந்தியாவ ரொம்ப பிடிச்சு போச்சா, தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேல். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க, பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா, மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர. சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. சந்தியா வர்றேன். நடங்கோ, பிரியவாகிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்க. யாரு ஆத்துக்காரனா? நன்னா பேஷ பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா, நன்னா பொருத்தமா தான் இருக்கள். ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா, அவர் தான் என் ஆத்துக்காரர், உங்களை விட ரொம்ப நல்லா இருக்காருல்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்துறனா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா பக்கத்து ஒரு ஜெமினை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமக எல்லாம் வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீதான். இந்த காலத்துல நியாயமா கஷ்டப்பட்டு அவ்வளவு சொத்து கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதைய வேண்டாம்னு சொல்லாம ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா?
நான் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு அத்தை பேர் வச்சுதான் சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே, அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க முடியும், ஆனால் அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினச்சிக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால் ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனாக வாழ்றதுக்கு தான்ப்பா பணம் வேணும், மனுஷனாக வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்ப்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஏன் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்லை சொந்தத்தை மதிக்கிறானு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்யை சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா வேணாலும் சேர்ந்து இப்படி ஒரு அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே, நான் தப்பா நினைக்கலப்பா? உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உங்க கல்யாணம் விஷயமா பேசிட்டு வந்தேன். சந்தோஷமா? என்னாச்சு உங்களுக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம், இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ அப்படியா? ஓஹோ எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பாக்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும், அதுக்கு அப்புறம் கைய கழுவிடணும். என்ன? சரி சரி சரி, வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். உங்களுக்கு வேண்டா, நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய் நீ வாயண்டா. வரண்ணா. என்ன பாரதி, அண்ணா பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். நான் எனக்கு ஒன்று எடுத்துக்கணும்டா. ஏய் அன்னைக்கு சாப்பிட்டு இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணா. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணா சூப்பரா இருக்கு. பார்த்து சாப்பிடு, வயித்த வலிக்க போகுது எனக்கா. சரி சரி கையை கழுவுங்க. டே போடாஞ்சி, போய் தண்ணி எடுத்துடா. சரிண்ண. எப்படி சவுந்து இருக்கு, அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணா கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. ஏய் இங்க பாத்தீங்களா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேலதான பாசம் அதிகம், ரெண்டு பேருக்கும் வலது கை மட்டும் தான் சேர்ந்து இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கடா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, ரெண்டு பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா, வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல். அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லப்பா, பெரிய நடக்கு முதல்ல முடிங்க, அண்ணிய கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். சரியா வேண்டாம் சொன்னா சந்தியா, அடிபட்டுக்கான்னு பாக்கலாம். வேண்டாம், அடிச்சனா இரு நான் பாக்குறேன் இரு. ஐயோ சொன்னா கேக்குறியா? எல்லாம் உங்களாலதான். இரு. ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் எரியும், தேங்க்யூ. ஒன்னும் ஆகாது. என்ன வலிக்குதா? வீடு பாருங்க தெரியும். சும்மா சொன்ன, உட்காருங்க. உனக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுல மாப்பிள்ளைக்கு அடிக்கடி நாட்டுக்கோழி ஆக்கி போடுவாங்களே, ஏன் தெரியுமா? ஐயோ அதப்ப என்னன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையோட
உச்சகட்ட ரகசியமே, அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. கேக்குறதுக்கு அவரு வெறுப்பா இருக்கு. இதுல என்ன பெரிய ரகசியம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் தன் பொண்ணுக்கு அந்த மூணு நாள் சரியா வருதான்னு கவனிப்பாங்க. ரெண்டு நாள் தள்ளி போனாலே பதட்டப்படுவாங்க. அதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே அம்மா தன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வாரம் தள்ளி போனாலும் ரொம்ப ஏன் தெரியுமா? இதே மாதிரி பையனும் பொண்ணும் விடியற வரைக்கும் வெக்கப்பட்டு என்ன நடக்கும்? இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு, அத தெரிஞ்சுக்காம போன எப்படி? இப்போ ரெண்டு பேரு கலந்துக்கிற போட்டியில ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். ரெண்டு பேரும் சமமா போயிட்டு இருந்தா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் முதலிர வரையில வெக்கம் இருக்கும், ஆசையும் இருக்கும். ரெண்டும் சமமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுல்ல? அதனாலதான் கூச்சத்தை போக்கி ஆசைய தூண்டி விடுறதுக்கு நாட்டுக்கோழி அடிச்சு மாப்பிளைக்கு. கடிச்சு திங்க போறியா? எச்சில் விழுங்க பாக்குறியே? என்ன இழுத்து அணைக்க போறியா? கடிச்சு திங்க போறியா? எச்சு விழுங்க பாக்குறியே? என்ன கேட்டு அணைக்க போறியா? கடைஞ்சு திங்குறியே? ஆள விழுங்கோ விழியால என்ன அப்பளம் போல நொறுக்குறியே?
பாக்குறியே என்ன கடிச்சு திங்க போறியா? எச்சல் விழுங்க பாக்குறியே என்ன கிழித்து அணைக்க போறியா? ராஜன் ஐயா, தோட்டத்துக்கு போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. சரிங்கய்யா. ஏன்பா கீழே போட்டா? அது வழுக்கை இல்லப்பா, தண்ணி உப்பு கிரிக்குது. வயிற்று புண்ணுக்கு அதான பா நல்லது. சரி, அது இருக்கட்டும். நம்ம கவிதா கல்யாணம் விஷயமா மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க செல்லம்மாளை பார்த்தேன். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே. என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது அவ பார்வை. கவிதா அந்த வீட்டுக்கு போகும்போது செல்லம்மா நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ரெண்டு கல்யாணத்தை ஒன்னா வச்சிருவோமா? எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. பாரதி கேட்டு முடிவு பண்ணுங்க. ஏண்டா, தம்பி கல்யாணத்தை அண்ணன் முடிவு பண்ணலாம், அண்ணன் கல்யாணத்தை தம்பி எப்படி முடிவு பண்றது? இல்லப்பா, செல்லம்மாவுக்கு என்ன விட பாரதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி மேல ஆசைப்படுற மாதிரி அப்படி என்னத்தடா பண்ண? ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாதம்மா. அது சரி, பாக்குறதுக்கு அவனும் லட்சணமா தானே இருக்கான். யாருக்கு மனைவினாலும் நம்ம வீட்டுக்கு மருமக தானே. ஜோசியரை வர சொல்லுங்க, இளங்கோவுக்கு ஒரு பொண்ணை பாப்போம். யோ கடக்கே. வண்டி வந்து சீக்கிரம் ஏத்தி விடும்ல. ஏன் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்ட? குழந்தை, நீ போய் கொஞ்சம் கிட்ட நின்னு பாரு. சரியா பாரதி, உனக்கு செல்லம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அப்பா தப்பா நினைச்சுக்குவாரு. செல்லம்மாக்கு தானே உன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். அது சரி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுண்ண பாரதி. நானும் சந்தியாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறேன்டா. என்ன சொல்ற? விரும்புறேன்னா சும்மா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இல்லடா. எனக்குள்ள அவளும் அவளுக்குள்ள நானுமா வாழ்ந்துகிட்டு இருக்கண்டா. செல்லம்மாவுக்கு நான் இல்லைன்னா நீ இருக்க. ஆனா சந்தியாவுக்கு என் கல்யாணத்தை பத்தி அப்பா சொன்னதும் எனக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. அதான் செல்லம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பாரதி, தயவு செஞ்சு செல்லம்மாவை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதரா. ஒன்னும் புரியல. நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். சொல்லுண்ண, என்ன செய்யணும்? சந்தியாவை பத்தி நானே அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. கவலைப்பட, நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன. என்னப்பா, பொண்ணுங்களா ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, நீயே ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க. கட்டிக்க போறவன் அவன், நீங்களே பாத்துட்டு இருந்தா எப்படி? குடுங்க, அவனும் பாக்கட்டும். இளங்கோ, நீ பாக்குற பொண்ணு உனக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா பத்தாது, மத்த பிள்ளைங்களுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும். எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல கவிதா கல்யாணத்தை முடிப்போம். உனக்கு அடுத்தவன் தயாரா இருக்கான். நீ எனக்கு இப்ப என்ன அவசரம்ங்கற? உனக்கு முடிச்சதானப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு முடிக்க முடியும். வாசந்தியா, மாமா இப்படி உட்காரு. நீயும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இந்த பக்கம் வா. சரிங்க. எங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்ச பொண்ணு, அதனால கிளி சீட் எடுக்கிற மாதிரி எங்க இளங்கோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து நீயே சொல்லு. நல்ல பொண்ணா பாருங்க. எல்லா போட்டோவும் நல்லதா இருக்கு, ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? என்னங்க, இன்னொரு தடவை நல்லா பாத்துட்டு மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. என்னமா நீ குருக்கள் பொண்ணு தெளிவா முடிவு பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் என்ன விட அவர் தான் தைரியமா சொல்லணும். ஏமா, அந்த போட்டோ கொஞ்சம் கொடுமா. இன்னங்க. அம்மா அம்மா, இருங்க, நானே பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க. உங்க தோப்பனார் விடுவா, நீங்க நல்ல பொண்ண பாத்துட்டு போறேன். ஐயா, ஒண்ணும் அவசரம் இல்ல, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளை கூட நல்ல நாள் தான். சரி ஜோசியரே, நீங்க கிளம்புங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அப்பா, இதுல எந்த பொண்ணையும் பிடிக்கலப்பா.
என்ன மண்ணம் எப்படி சொல்லுது? ஆமாண்டா, செலை செய்யறவங்க கிட்ட சொல்லி சந்தியா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணு செய்ய சொல்ல வேண்டியதுதான். கொண்டா. தைரியமா சொல்ல வேண்டிய நேரத்திலையும் அவர் மௌனமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை காப்பாத்தணும். அவங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியத்தையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். சந்தியா, என் மேல கோவமா? அவசரப்பட்டு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு சூழ்நிலையில நானே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். பயப்படாத. நீங்களே இருந்து சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நானும் மாறி பாருங்க, அப்பதான் தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சுத்தி சுத்தி பொழைக்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு உயிர், அவர் என்ன அழைக்க மாட்டாரு. நீ எனக்கு உயிர், நான் உன்னை அழைக்க மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன வேட்டி ஒழுங்கா கட்டி இருக்க? ஆமா, நாளைக்கே மருமக வரப்போறா, அடுத்த வருஷம் தாத்தா ஆக போறீங்க. இந்த வயசுலயும் இம்புட்டு அழகா இருக்கீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நீ தானே. நீ என்ன குறை வச்ச நான் கவலைப்பட, இல்ல எனக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கியா நான் கோவப்பட? மனுஷனுக்கு கவலையும் கோபமும் இல்லைன்னு வியாதியும் வராது, வயசானதும் தெரியாது. என்ன, வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இல்லனா சிங்க மாதிரில இருப்பனா? இந்த வயசுக்கு இதுதாங்க பொருத்தமான வயிறு. இதுதாண்டி நீ எனக்குள்ள இருக்கிற எந்த குறையையும் சுட்டி காட்டாம சந்தோஷப்படுத்திய இளமையாக்கிக்கிட்டு இருக்கல்ல. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச மாதிரியே நம்ம இளங்கோவுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த சந்தோஷத்திலேயே நான் இன்னும் இளமையாயிடுவேண்டி. தலைமகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலன்னா குடும்பமே கலைஞ்சு போயிடும். அது சரி, இந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் எங்கெங்க சொல்ல போறான்? நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான். முடிவு பண்ண போறது என்னவோ நான் தான். இருந்தாலும் இளங்கோவுடைய அறிவும் பக்குவமும் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக தான் அவன்கிட்ட போட்டோவை கொடுத்து பார்த்தேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பக்கத்து ஊர்ல வந்துருக்காங்க. பள்ளிக்கூடம் கோயில் கட்டுறதுக்கும் எங்க ஐயா எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா எங்க ஐயாவுக்கு தாராள மனசு. ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது, சிமெண்டோ செங்கலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப சௌரியமா போச்சு. நம்ம சூழலையே உங்களுக்கு வேண்டிய கல் எடுத்துக்கோங்க, அந்த பக்கமா தான் போறேன். வாங்கல, நானே காட்டிட்டு போறேன். ரொம்ப நல்லதுங்க. இது தான் எதிர்பார்த்து வந்தோம். இருட்டா இருட்டா. என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நீ தர்சமா? வேற என்ன? தெரிஞ்சு பாருங்க. தைத்தா முடி இருக்க. உங்களுக்கு தான் நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ போய் எப்படி இதெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டப்பெல்லாம் மாமியார் வீட்டுல நாட்டுக்கோழிலாம் கிடைக்காது. இன்னைக்கு அப்பா ஊர்ல இல்ல, அதான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன். எனக்காக ஒரே ஒரு பீஸ் சின்ன கொடிடா சொல்லும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன், ஆனா இது மட்டும் முடியாது. உன்னை யார் சாப்பிட சொன்ன? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு விஐபி கூடுவோம்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு கொடுத்துரு, அது போதும். நான் கடிச்சு திப்பிடுவேன். சரியா? எப்படியோப்பா, உன் எச்சில் பட்டா போதும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா, இனிமே உனக்காக நான் அசைவு சாப்பிடறதே விட்டுறேன். எனக்கு நீ மட்டும் போதும்.
இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கல்ல கையில எடுத்து பாருங்க, நல்லா வந்திருக்கானு அப்பதான் தெரியும். கல்லு நல்லா வெந்து செவந்திருக்கியா? நல்லா சுத்தி பாருங்க, எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கட்ட போறது, நாளைக்கு என்ன குறை சொல்லிட கூடாதுல்ல? ஐயா மனசு போல எல்லாம் சுத்தமா தாங்கயா இருக்கும். நாங்க நாளைக்கு வந்து ஏத்திக்கிறேன். உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப வந்து எடுத்துக்கோங்க. நல்லது. வெளியில போகணும் கிளம்புன்னு சொன்னீங்க, ஏதோ டவுனுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடா வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா தான். வா. நான் உன் கையை தொடும்போது உறுத்திட்டு இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? என்னமோ பண்றது. என்னமோ பண்றதுன்னா? இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்க நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். என் சந்தோஷத்துக்கு மட்டும்தானே நான் உன்ன பயன்படுத்திருக்கேன். ஏங்க, நீங்க எனக்கு என்ன குறை வச்சீங்கன்னு கவலைப்படுறீங்க? குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டா மட்டும் குறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் ஆயிடுமா? குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். ஊர்க்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டேன். உறவுக்காரங்க முகம் சுளிக்காம நடந்துகிட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் ஒதுக்கி உன் கூட தனியா உட்கார்ந்து சந்தோஷமா பேசியிருந்திருக்கனா? அதுவே ஒரு பெரிய குறை தானே. அதனாலதான் இன்னையிலிருந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தியா, கொஞ்சம் கண்ண மூட. எதுக்கு சொல்றல்ல? எனக்கா கொஞ்சம் கண்ண மூட. நான் மாட்டேன். ப்ளீஸ் சொல்லல. டேய், எனக்காக கொஞ்சம் கண்ண மூட. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன? சந்தியா, நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ண திறக்க கூடாது. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. வலிக்குமா? கொஞ்சம் தான் வலிக்கும். என்ன? ஐயோ. கண்ணை திறந்துறத. திறக்காத. எப்படி, நல்லா இருக்கா? வலிக்குது. அழகா இருக்கடி செல்லும். என் வீட்டுக்கு மருமகளை வரவா? எப்படி விட்டு குடும்பத்தில் இருந்து வர்றது தெரியுமே? அவர்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பாட்டு அத்தனை பேரையும் பிறந்திருக்கணும். என் வீட்டுக்கு சம்பந்தி வந்தா ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும்யா. அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போது இங்க அஞ்சாறு கடை வந்துகிட்டு இருக்கணும். அதான் யா எனக்கு பெருமை. ஒரு வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கேன்னு நினைச்சு என்ன நடக்குது? நேக்கு எதுவுமே புரியலையே. நல்லா நடிக்கிறியா?
சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் பொண்ணுக்கு ஒரு புருஷன் பத்தலாம் சொல்ல நிறுத்துங்களோ. பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கு குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உம்மகிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெத்த தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உமக்கு தெரியல, அப்படின்னு உமக்கு புத்தி இல்லன்னு அர்த்தம். ஏய் குருக்கள், எங்க ஐயா ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு. இப்படி பண்ணிட்டேடி, தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோசனம் கிடைக்கும், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, இப்படி ஒரு பாவம் பண்ண உன்ன ஒரே அடியா தலை முழுகிற. பகவானே, உனக்கு பணிவிடம் பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலாம் நினைச்சேன். உனக்கு பணிவிடம் பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு? நான் பெத்த பொண்ணியே என் கையால கொடுத்து வச்சுட்டியே, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்திய கொடுத்த? பெத்த புள்ளைய உயிரோட கொளுத்து துணிஞ்சிட்டிய, ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விடுகோ விடுகோ, உயிரோட இருக்க நிறுத்த சொன்ன கேளியா? இவளை கொளுத்த போறிய, இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான், கொளுத்துலாம் முதல்ல என்ன கொளுத்து? மனசுக்குள்ள வந்துட்டாலும் அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா, இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது, புரிஞ்சுக்கேளுங்க. நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம், ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன் நான் வயிறு நல்லாவே என்னடி மாயம் பண்ண சொல்லடி? சுந்தரவதனோ, என்ன இந்த உலகத்துல அப்பாவுக்கு மிஞ்சின சக்தியே இல்லைன்னு நினைச்சு வந்தா என்னைய புள்ள இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? தள்ளு, ஏ சுந்தரவதனோ வெளியே வாயா, வெளியே வந்து எனக்கு பதில் சொல்லியா? இத்தனை வருஷம் அப்பா அம்மா எடுத்து பேசாவது இப்படி பேசிட்டாரு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா. விடுறியண்ணா, நீங்க இப்ப வெளியில போன பெரிய பிரச்சனை ஆயிடும், உட்காருங்க. இப்ப கூட எடுத்து சொல்லி இவளையும் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கதான் வந்தேன், அதை புரிஞ்சுக்காத உங்க துரு பிடிச்ச கௌரவத்தால பெத்த புள்ளிய இல்லன்னு சொல்லிட்டீங்களே. நான் உனக்கு புள்ளையா இல்லன்னா பரவாயில்லையா? நீ நல்ல மனுஷனா இருக்கியா?
ஏய் இளங்கோ, உனக்கு இவ்வளவு தான் மரியாதை. முதல்ல இங்க இருந்து போடா, இங்க இருந்து கோலறடா. வாடா 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 டேய் வாடா வா வாடா வெளிய போடா வாடா. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு என்னைய அடிக்க வரியா? ரொம்ப பேசுற உருதிக்காக வேண்டாங்க. அவனுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. அவ எவ்வளவு நேர கத்துறானோ கத்திட்டு போகட்டுங்க. சொன்ன கேளு. இப்போ ஏதாவது பேசுற, இங்க வெட்டிடு உன்னை. வேண்டாங்க, நீ அவரை விடுமா? எனக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். டேய் கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த ஊரே உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னு தான பாத்திருக்கேன். ஆனா நீ ஒருத்தன் தான கை நீட்டி பேசியிருக்க. அப்பவே உன் கையை வெட்டிருக்கணும்டா. அம்மா, பக்குவப்படாத வயசுல ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தா அது தப்புதான். ஆனா என் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோ காட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ நீயே முடிவு பண்ணிக்கிட்டான்னு எனக்கு முழு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இதை முட்டாள்தனமா எதிர்க்கிறீங்களே? ஏன் இவ உங்க ஜாதிக்கார பொண்ணாவோ? நீங்க எதிர்பார்க்கிற ஜமீன் அந்தஸ்தோட இல்லன்னு தானே உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல? ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறதுக்கு அந்தஸ்து முக்கியமே இல்லப்பா. மனசுக்கு பிடிச்சிருக்கணும். காதல் பிடிக்கலங்கிறதுக்காக காதலிக்கிறவங்க அத்தனை பெரிய சாகடிக்க துடிக்கிறீங்களே, நீங்க நின்ன இடத்த என்னத்தை ஊத்தி கழுவுறது? இப்ப கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. காதலிக்கிற அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் இருந்தா கூட அவங்களுக்கும் காதல் வரும். அவங்களும் காதலிப்பாங்க. அந்த காதலை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது, சமுதாயத்தாலையும் தடுக்க முடியாது. அப்போ என்ன தெரியல, நீ போயிட்டு தவற, நீ போன வர பாரு. ஒரே நாள சோள பயிர் மாதிரி வாடி கிடக்குறாங்களேடா. பெரிய ஊரே நின்று அழுதுட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் யார் யார் ஆறுதல் சொல்ல போறா? யாரு மச்சானே உலகம்னு வாழ்ந்துச்சடா எங்க அக்கா. ரெண்டு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுட்டேடா மாப்பிள்ள. மாமா, இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியாது மாமா. அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைப்பாங்க தானே அப்படி பேசுன. இப்படி ரெண்டு பேரும் பாவத்தை மேல போட்டு போயிட்டாங்களே மாமா. எனக்கு சந்தியா தான் முக்கியம் நினைச்சிருந்தா. நான் அவளை கூப்பிட்டு எங்கேயாவது போயிருப்பட. நாமெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அத புரிஞ்சுக்காம இனிமே இவங்களுக்கெல்லாம் அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான் மாமா. மாப்பிள்ள உனக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் புரிஞ்சுக்காம போயிடுறேன். மாப்பிள்ள பாரதி, புகழந்தி, செல்வி, கவிதா, எல்லாரும் இங்க பாரு, இங்க பாருங்க. இனிமே நீங்க யாரும் அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். அழக்கூடாது பாரதி, அழக்கூடாது பாரதி. ஏய் இங்க பாரு, அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன்.
மாப்பிள்ளை இப்போதான் குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறான். மறுபடியும் அந்த குருக்கள் பொண்ணோட சேராமல் இருக்கணும்னா அந்த குருக்கள் குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஆளுங்கெல்லாம் கீழே இருக்காங்கல்ல, அடிச்சு நொறுக்க சொல்லிடுவான். முதல்ல அதை செய்வோம். உங்களுக்கு எல்லாம் தெய்வம் அந்த மச்சானே போயிட்டாரு. அப்புறம் இந்த ஊருக்கு கோயில் எதுக்கு, குருக்கள் எதுக்கு? அந்த கோயில இழுத்து மூடுங்க, அந்த குருக்கள் வீட்டை அடிச்சு நொறுக்குங்க. நிலவில்லாம போனா வான அழகிழந்துடாது, ஆனா சூரியன் இல்லாம போனா உலகமே களை இழந்துடும். உன்னை தீ வச்சு கொளுத்திருந்தா நீ மட்டும்தான் செத்துருப்ப. உனக்காக 10 பேர் பரிதாபப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே செத்து போன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறேன்? செஞ்ச பாவம் புள்ளைய சேரும் பாங்க. இப்ப நீ செஞ்ச பாவம் என்ன ஊர் ஜனங்க முகத்துல முடிக்க முடியாம பண்ணிடுச்சு. என்ன பண்ணுவேன்? என்ன மாமா, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுதுன்னு இருக்கேள். நான் ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கேன். ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கேள்? நீங்க அழுகிறத பார்த்தா நேருக்கு அழுக வந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே குடும்பமே வாழ்ந்திருக்கு மேடா. அப்பா கருத்து உங்களுக்கு நான் தாண்டா. ஏன் சொல்லுங்க, கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா? கை கட்டி வாய்ப்பத்தியே பழகி போச்சுடா உங்களுக்கு. சொந்தமா யோசிக்கவும் சுதந்திரமா கருத்து சொல்லவும் பழகிக்கிங்கடா. காதலிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்தத்திலே வசதியா ஒரு பொண்ணையும் தேடாம மனைவி ஆவதான் காதலி ஆவதான் உறுதியா இருக்கேன். நான் செஞ்சது தப்பா? இல்ல, காதலிக்கிறப்ப கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இழிச்ச வயனையும் தேடாம கடைசி வரைக்கும் நான் தான் உறுதியா இருக்காள, அது அவ செஞ்ச தப்பா? செத்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு உயிரோட இருக்கிறவங்களை சாகடிக்க துடிக்கிறீங்களே, உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் என் வாழ்க்கை. சந்தியா, உங்களால நாங்க பட்ட அவமானம் போது எங்க மானம் போச்சு, எங்க மரியாதை போச்சு. எங்களை ஊசுரோட விட்டுடுங்க, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சந்தியா, இதான் முடிவா? இத்தனை பேரோட எதிர்ப்பை தாண்டி நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு, நம்ம என்ன உடம்பு சுகத்துக்காகவா நேசிச்சோம்? மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க, நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். Thank you.
விடியோரமாய் உயிர் கசியுதே மனம் வலிக்குதே அன்பே உயிர் போனபின் உடல் மட்டுமே என்ன செய்யும் தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சுட்டு அவரு அந்த பொண்ணு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டாரு. அவர் கூட பிறந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா அவர் மட்டும் அந்த பொண்ணு எப்படியும் திரும்பி வந்துருவான்ற நம்பிக்கையிலேயே காத்து கிடக்கிறாரு. அவரு நினைக்கிற மாதிரியே அந்த அம்மா திரும்பி வருவாங்களா, இல்ல யார் கூடாவது வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்களா, யாருக்கு தெரியும்? வண்டிக்காரர், உண்மையா காதலிச்சவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில பிரிஞ்சு போகலாம்,
ஆனா சந்தன மரத்தை வெட்டின கோடாரி கூட மணக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காதல் மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கும். இன்னொரு முறை சந்திக்காம அவங்களுக்கு சாவே வராது. நீங்க சொன்ன மாதிரியே அதோ அந்த அம்மாவே தான். மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவளுக்காக வாழுங்க, நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். போற இறந்த காலத்தை திறந்து பார்ப்பதா, இருக்கும் காலத்தில் இறந்து வாழ்வதா, இதயம் முழுவதும் இருண்டு கிடக்குது இந்த மனித கல்லறை மண்ணில் நடக்குதே. இறந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு உயிரோட திரும்பி வந்திருக்காங்களே. இவ்வளவு ஆசைய உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே சொன்னாங்க ஊரை விட்டு போனவ எவன் கூடையாவது வாழ்ந்திருப்பா, நீதான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், உன்னை மறந்துட்டு என்னால எப்படி இன்னொருத்திய நேசிக்க முடியலையோ, அதே மாதிரி என்னை மறந்துட்டு உன்னாலையும் இன்னொருத்தனை நேசிச்சிருக்க முடியாதுங்கிறது. இறக்கமே இல்லாத இந்த ஜனங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னுதான் இத்தனை வருஷமா நான் வைராகியமா இருந்துட்டேன். ஆனா பத்து நாளாவே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு. இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாரு? கடைசியா உங்களை ஒரு தடவை பார்த்துடலான்னு தான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு வந்த. எல்லாரும் நினைச்சாங்க நீ செத்து போயிருப்பேன்னு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எப்படி செத்து போவ? எங்க உயிரை மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி நான் என் முந்தானில முடிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க குத்தி விட்ட மூக்குத்தைய சொல்றேன். எப்படி நல்லா இருக்கா? வலிக்குது. நாங்க எல்லாரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், ஆனா அவரு பத்து நாளா பச்சை தண்ணிய கூட உள்ள இறக்காம பல்ல கடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. இந்த பாலை நீங்களே கொடுங்க. விரல்கள் கோர்த்திட கைகள் தந்தவள், விழிகள் உருகிட வெண்ணீர் வார்க்கிறாள். காதல் துளிர்விடின் காலம் முடியும் வரை யார் யார் எதிர்ப்பினும் எமன் சொல்லே கேளா உயிர்.